சுபமுகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அந்த கட்சி மீட்டிங்னா நீங்க என்னால உதயநிதி படத்தை பெருசா கூட போட்டுக்கலாம், அண்ணன் ஸ்டாலின் படத்தை போடாம கூட போகலாம். என்ன அது அண்ணன் ஸ்டாலின் கூட கேட்க முடியாது. மேயராக இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் வண்டிக்கே அவங்க டிரைவர் எல்லாம் வண்டியில் புட்டுலாம் வச்சு மேயராக இருக்கும்போது வண்டிக்கு வச்சு தீபார்த்தனை காமிச்சு உதயநிதி வளர்ச்சி திமுக எல்லாம் விரும்புகிறாங்கல்லாம். ஆனால் அதுதான் வந்து எதிர்கட்சியோட பெரிய பிளஸ். ஜிஎஸ்டியும் ஒன்றுன்றதும் தெரியாது. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், நம்ம ஹெட்மாஸ்டர் மாதிரி இவங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ யார் மோடி, அவங்க நினச்சதே அவர் வந்து அண்ணன் ஸ்டாலின் செயல்படுத்திட்டார். ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமர் அவருக்கு ஒரு தடையாக இருந்தான்னு சொல்கிறீங்க. ஆமாம், அவர் ஒரு வலுவான தலைமையாக இருப்பார் நம்புறீங்களா சார்? ஆமாம், வந்தார்னா அவர் என்ன வந்துட்டார்னா அவர் தான் நம்பர் ஒன். அவர் அன் சூப்பர் ஸ்டார் தான். தலைவர் ராகுல் காந்தி யூபி இன்சிடெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு மொத்தமே 50 பேர் கூட இல்லைன்னு சொன்னாங்க. இவர் கூட அரெஸ்ட் ஆனது குறைஞ்சது ஒரு 1000 பேர் கூட அரெஸ்ட் ஆயிருக்க வேணாம். இவர் வந்து அந்த நேரத்துக்கு வருவார், ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பாரு, டிவி காரன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அத்தனை முடிஞ்சு போச்சு. இவர் இதெல்லாம் என்ன, எப்படி கட்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையே முதல் ஆளாக வந்து அவர் தான் பிரச்சாரத்தை தொடங்கணும் தேர்தலுக்கு. அப்படி எங்கள் பிரச்சாரம் சும்மா சொல்லணும், 10 பேர் நிற்பானுங்க. விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய நேர்காணல் பகுதியில் அரசியல் பிரமுகர் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நீங்கள் ஒரு சொன்ன ஒரு தகவல் வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாமல் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு. ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்கனவே நம்ம இறந்துட்டோம், ஆனால் நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் வைரஸால் நிறைய பேர்த்த இழக்கிற அளவுக்கு கட்சி தலைமை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிங்க. எதனால் சார் அந்த குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க, என்ன காரணம் அதற்கு? இப்போ இந்த கொரோனா வைரஸில் வந்து நம்ம வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணோம். நம்ம வந்து ஒரு கூட்டம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணவேனு சொல்கிறதெல்லாம் வேறு என்ன பண்ண, நம்ம வந்து கட்சியை வந்து இருப்பு கொள்ள வேண்டும், அதுக்குனால பாதுகாப்போட பண்ணோம். இப்போ வந்து காங்கிரஸ் மேலிட பொது பார்வையாளராக போட்டிருக்காங்க கர்நாடகா மாநில சேர்ந்த தினேஷ் குண்டுராவ் அவர்கள். அவர் வந்து ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சென்னைக்கு வந்தார். ரெண்டு நாள் வந்து பல்வேறு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அந்த ஒரு பேரண்ட் பாடி ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக பார்த்தார். ஏற்கனவே பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. பண்ணும்போது சத்தியமூர்த்தி முதல்ல காமராஜகத்தில் ப்ரெஸ் மீட்டும், அடுத்த சத்தியமூர்த்தி மாவட்டம் மாவட்ட தலைவர்களையும் மாநில நிர்வாகிகள் எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்க அந்த ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து காங்கிரஸ் இந்த முன்னணி அமைப்புகள் சேர்ந்த நிர்வாகிகள் ஏறத்தாலும் ஒரு 1000 மேட் நிர்வாகிகளை ரெண்டு நாளாக பார்த்தேன். பேட்ச் பேட்சாக போயிருச்சு. ஸோ இவங்க பார்க்கும்போது அதிமுக செயற்குழு நடக்கும் போது அங்கே ஏறத்தில் 300 அழைப்பாளர்களுக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்து அது 20 பேருக்கு பாசிட்டிவ் வந்து 20 பேர் அலோவ் பண்ணல. அதுமாதிரி எல்லாருக்கும் வந்து உள்ளார அந்த உள்ளார மீட்டிங் ஹால் போகும்போது டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணி ஆக்சிமீட்டர்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் அமைச்சாங்க. அந்த மாதிரி எது விதமான இதுவும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் அந்த ஒரு கொரோனாக்கு தேவையான அந்த பேசிக் அந்த டெஸ்ட்லாம் எடுக்கல, டெஸ்ட் எடுக்காமல் இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. அங்கே அதனால் அந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஒரு 10-15 பேர் நடக்கிற மீட்டிங்கில் கூட ஒரு தினேஷ் குண்டுராவ் சொல்ல என்னோடய பிஎஸ்ஓ கர்நாடகா சேர்ந்த வந்து போலீஸ் பாதுகாவலர் போலீஸை சேர்ந்த பிஎஸ்ஓக்கும் கொரோனா வந்திருக்கு, என் டிரைவருக்கு வந்துருன்னு சொல்கிறார். இப்போ தெரிஞ்சிருந்தும் அழகிரி எதுக்கு ஒரு போய் ஸ்டாலினை போய் பார்க்க வச்சார்? காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரத்தையும் பார்க்க வச்சாங்க. இதுமாரி எந்த விதமான ப்ரிகாஷன் மெஷர் எடுக்கல. தமிழக அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க தொடர்ந்து. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தை எதுக்கு வந்து ஒரு பேசிக் இது கூட பண்ணாமல் இருக்கார்? போன மே 21 அன்னைக்கு ராஜீவ்காந்தி நினைவு நாள் அன்னைக்கு இதே மாதிரி அன்றைக்கி வந்து இதே ஒரு நிறைய கூட்டத்தை சேர்த்து ஒரே தள்ளுமுள்ள ஆயிடுச்சுங்க ராஜீவ்காந்தி நினைவு நாளாங்க. அதனால் காங்கிரஸ் நிர்வாகி நிறைய பேருக்கு வந்து கொரோனா வந்துச்சு. அதில் பொன் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொதுச் செயலாளர் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க நாராயணன் வடசெஞ்சி காங்கிரஸ் நிர்வாகி மோகன் காந்தி மாநில பொதுச் செயலாளர் கீழானூர் ராஜேந்திரன் அவர் தம்பியை இறந்து போயிட்டார் கொரோனாவில். இதனால் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அசன் ஜே மாறன் பையன் நிறைய பேருக்கு கொரோனா வந்து பரவாயில்ல நல்ல ஒரு ஆண்டவன் இது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்னால தமிழக அரசு ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அவங்க நிறைய பேர் மீண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மே 1 ராஜீவ்காந்தி சிலையாக இருக்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போலீஸும் வேணான்னு சொன்னாங்க. எந்த விதமான நெருக்கம் இது ஒரு இது இல்லாமல் ஒரு இடைவெளி இல்லாமல் பண்ணி தான் அன்றைக்கி தான் அதில் கலந்துக்கிட்டார் யார் வசந்த் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர். அதில் கலந்த பிறகு தான் அவர் கொரோனா தொற்று ஏற்பட்டு இந்த மாதிரிலாம் ஒரு தலைவரை இறந்துட்டோம் கொரோனானால காங்கிரஸ் கட்சி சேர்ந்த. ஸோ இது மாதிரி நம்ம பேசிக்கில் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும்ல.
நிறைய நம்மளும் முன்னுதாரணமாக இருக்கணும். தலைவர்கள் தான் வந்து இந்த மாதிரி அவர் குண்ட்ராவ் வந்த பிறகு இவர் அதனால தான் ஒரு பேண்டமிக் ஆட்மேலே ஒரு கைது செய்யணும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தொண்டர்களை இப்போ தலைவர்கள் எழுந்த தொண்டர்களை பாதுகாக்கணும்ல அவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தெரியும் தமிழகத்தில் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறோம். அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு கேடர்ஸையும் நம்ம காப்பாற்றணும். எந்த விதமான ஒரு அலட்சியமாக இருந்து இப்போ கொரோனா ஒரு அண்ணன் திருநாக்கசர் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார், எல்லா காங்கிரஸ் தொண்டரும் இப்போ வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், திமுக காங்கிரஸ் தலைவர்களும் கொரோனா டெஸ்ட் எடுக்க, அது வந்து அண்ணன் ஸ்டாலின் கூட கொரோனா டெஸ்ட் எடுத்து இப்போ நெகட்டிவ்னு ஆயிடுச்சு. இப்போ அறிவாளத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகியும் கொரோனா டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. இப்போ அது கொடுத்த பிறகு அடுத்த நாளும் இவர் வந்து நிறைய ஆர்ப்பாட்டத்தில் போய் இவர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. இது வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை காங்கிரஸ் ஒன்றும் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், அது ஒரு ஒரு அவேர்னஸும் ஒரு சொல்லவே இல்லை. ஒரு நீங்கள் சொன்னீங்களா சார், கே எஸ் அலகிரி அவர்கள் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு எடுத்துருக்கணும் அப்படின்னீங்க. மறைந்த திரு வசந்தகுமார் அவர்களுமே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டாங்க, அதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? இப்படி ஒட்டுமொத்தமாக அவர்கிட்ட திட்டமிடலில் சிக்கல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க, அவர் இன்எஃபிஷியண்ட்டே இல்லைங்க. அவர் வந்து ஒரு டிஎன்சிசி பிரசிடென்ட்டை தலைவர்கள் லாய்க்கில் அவர் அவர் வந்து அவர் கீழே பாலத்தில் போகிற இப்போ பாருங்கள், எத்தனை நாளாக வந்து பாதி நேரம் ஊர்லேயே இல்லை. வந்து ஒரு போன January 26 கொடியேற்ற சென்னையில் இல்லை, காமராஜர் பிறந்தநாளும் எல்லா டிஎன்சிசி சென்னையில் இருப்பாங்க, அதுவும் இல்லை. ராஜீவ்காந்தி பிறந்தநாளுக்கும் சென்னையில் இல்லை. அவர் முக்கியமான நிகழ்வு சென்னையில் இல்லை, கீரப்பாலத்து கிராமத்தில் வந்து உட்காந்துட்டு அங்கேயே அரசியல் போனால் எப்படி சரியாக வரும்? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார், ஆனால் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையே முதல் ஆனால் வந்து அவர் தான் பிரச்சாரத்தை தொடங்கணும் தேர்தலுக்கு அப்படின்னு. எங்கள் பிரச்சாரம் சும்மா சொல்லணும், 10 பேர் நிற்பானுங்க, இவரே சொல்லிக்க வேண்டிதான். எங்கள் பிரச்சாரத்தை என்ன திறந்தார், எங்கே திறந்தார்? இவர் பிரச்சாரம் பண்ணி எத்தனை பேர் வந்தாங்க, என்ன பிரச்சாரம் ஆரம்பித்தார் சொல்லுங்கள். நீங்கள் மொத்தமே 10-20 பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில். இந்த டிவி கேமரா இப்படி காமிக்கலாம், நீங்கள் அதை டில்ட் பண்ணி இப்படி காமிங்க, மேலே டாப் ஆங்கிள் செகண்ட் ரோவில் ஆள் இருக்க மாட்டான். ஒரு 10 பேர் இப்போ ஃபோட்டோ கொடுத்த என்ன ஆரம்பித்தார் பிரச்சாரத்துக்கு? அவர் திருநாக்கரசு, விஷ்ணு பிரசாத், அவர் ஜெயக்குமார், திருவள்ளுவர் எம்பி, நிறைய பேர் வந்து இவருக்கு ஆன்டியாக அவரை மாற்றணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரை விரைவில் மாற்றணும், அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ விரைவில் அவரை மாற்றி கார்த்திக் சிதம்பரம் தான் தலைவராக வரத்துக்கு வாய்ப்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு கட்சி தகவல் படி. இல்லை சார், இப்போது காங்கிரஸ் வந்துட்டு தமிழகத்தில் ரொம்ப வருஷங்களாக இருக்கக்கூடிய கட்சி, தேசிய அளவிலேயே ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருக்குது. அப்படி இருக்க சூழலில் தமிழகத்தில் இப்போ தலைமை ரொம்ப பலவீனமாக இருக்குன்றீங்க, பலருமே காங்கிரஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு சின்ன அதிருப்தியான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து உள்ளுக்குள்ளே கோஷ்டிகள் நிறைய இருக்குது, ஒரு வலுவான தலைமை வேணும் அப்படின்றீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைவராக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. காங்கிரஸ்க்கு யார் தலைமை இருந்தால் உண்மையிலுமே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வலு பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இவர் வருவார்னு சொன்னாங்க, பட் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டார்ல. இவர் வந்து ஒரு இருக்கிற எல்லாருமே முக்கியமாக நிறையா நிர்வாகிங்க நம்ம கட்சி விட்டு போயிட்டாங்க, கட்சி விட்டு 10 பேர் எடுத்துட்டார். இவர் 1.5 வருஷம் ஆச்சு என்ன கட்சி விட்டு எடுத்து, ஒரு மாவட்ட கமிட்டி இன்னும் ஒரு பொறுப்பாளர் கூட போட முடியலன்னா என்ன அர்த்தம்? இப்போ தென் சென்னையில் வந்து அந்தளவுக்கு நிர்வாகம் வச்சுருக்காருன்னு அர்த்தம். இவர் இன்றைக்கி கூட அரெஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க, தலைவர் ராகுல் காந்தி யூபி இன்சிடென்ட் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு மொத்தமே 50 பேர் கூட இல்லைன்னு சொன்னாங்க. இவர் கூட அரெஸ்ட் ஆனது குறைஞ்சது ஒரு 1000 பேர் கூட அரெஸ்ட் ஆகிருக்க வேணாம். அவர் கூட இல்லை, சென்னையில் வந்து 22 அசம்பிளி தொகுதி இருக்குது, ஒரு அசம்பிளி தொகுதியில் ஒரு 100 பேர் அரெஸ்ட் ஆகிருக்க வேணாம். ஒரு அசம்பிளி தொகுதிக்கு நான் சொல்கிறேன், அங்கங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்களை சொல்லி 100 பேர் குறைஞ்சது அரெஸ்ட் ஆகிருக்கணும் இங்கே. ஸோ அந்த தானே ஒரு பார்ட்டியோட ஸ்டாண்ட். உங்களுக்கு உங்கள் கூட 100 பேர் இருந்தால் பரவாயில்ல, எங்கள் எல்லா சென்னையில் இருக்கிற அத்தனை அந்த ஒரு அசம்பிளி தொகுதி 100 பேர் குறைஞ்சபட்சம் அரெஸ்டாக இருக்கணும் அங்கங்கே காங்கிரஸ் கேடர்ஸு. அதுமாரி பண்ணவே இல்லையே இவர். இவர் வந்து அந்த நேரத்துக்கு வருவார், ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுப்பார், டிவிக்காரன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அத்தனை முடிஞ்சு போச்சு. இவர் இதெல்லாம் என்ன, எப்படி கட்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? ஒரு 2 நாள் முடியும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தலைவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி படத்தையும் வந்து ஸ்டாம்ப் சைஸில் போட்டாங்க, பூத கண்ணாடி வச்சு தேடணும், உதயநிதி படத்தை பெருசாக போட்டாங்க. அவங்க காங்கிரஸ் கேடர்ஸ் நிறைய பேர் வருத்தப்பட்டு போக மாட்டேன், கேட்கணும்ல நீங்கள் அங்கே இருக்க மாவட்ட தலைவருங்க வந்து மாவட்ட செயலில் கூப்பிட்டு கேட்கணும், எப்படி நீ போட்டு அலோவ் பண்ண, இல்லை தனியாக கவுண்டராக ஒன்று பண்ணியிருக்கணும்ல, தலைவர் ராகுல் காந்தி படத்தையும் பெருசாக வச்சு அந்த பேனரில் வச்சுருக்கணும்ல, கேள்வி கேட்டுருக்கணும்ல, ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க? எப்படி கட்சி வளரும் இது மாதிரிலாம் பண்ணாட்டி? இல்லை, தமிழகத்தில் அடுத்த தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வாக கூட அதை பார்க்கலாம்ல சார். எது நகர்வு என்ன? இப்போ உதயநிதி படம் அவர்களை பெருசாக போகிறோம், அவர் அங்கே டிஎம்கேல வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காரு. திமுக பொறுப்புங்க, அலையன்ஸ் ஆல் பார்ட்டி மீட்டிங் பொறுப்பு கிடையாது. ஆல் பார்ட்டி மீட்டிங் மட்டும் அண்ணன் ஸ்டாலின் தான், நம்ம கூட்டணி கட்சியில் 1. அடுத்த கேட்டகரி காங்கிரஸ் போட்டால் நீங்கள் சோனியா காந்தி படத்தை போடணும், 2. 3 யார் இருக்கிற கேட்டகரியில் அவங்களுக்கு லீடர்ஸ் லெவலில் வைகோ வராரு, அதுக்கு அடுத்தது சிபிஎம், அதுக்கு அடுத்தது சிபிஐ, அப்புறம் திருமாவளவன். இவங்க வந்து எலக்ட்ரல் அந்த அலையன்ஸ் இல்லாட்டி கூட இது சீனியாரிட்டி பார்த்தா தீக்கா வீரமணி, வீரமணி எங்கேயாச்சும் ஃபிட்டின் பண்ணலாம். இதானே ஒரு அந்த ஒரு கிராஃப் இது. இவங்க வந்து உதயநிதி இதில் வராரு, இதில் சொல்லுங்கள் திமுக தான் இளைஞரணி செயலாளர் அவர், ஆல் பார்ட்டி கிடையாது அவர். அந்த கட்சி மீட்டிங்னா நீங்கள் என்னால் உதயநிதி படத்தை பெருசாக கூட போட்டுக்கலாம், ஆனால் ஸ்டாலின் படத்தை போடாமல் கூட போகலாம், என்ன வரீங்க? அது யாரும் கேட்க போகிறதில்ல அவங்கள,
அது அண்ணன் ஸ்டாலின் கூட கேட்க முடியாது, ஏன் என் படத்தை போடலன்னு. என்ன வருங்க கேட்டால் ஒரு அண்ணன் ஸ்டாலின் வீட்டு கூட போக முடியாது, வீட்டில் பிரச்சனையாகும். அது வேறு, அது நம்ம ஏன் தலையிடணும் அந்த அங்கே பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாட்டில் பாஜக வந்து இப்போ மெல்ல மெல்ல நிறைய பேர்த்த கட்சியில் சேர்க்குறது, தொடர்ந்து வந்து இந்த கந்த சிருஷ்டி கவசமான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுறதுன்னு சொல்லி அவங்க உறுப்பினர் சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தமிழகத்தில் காங்கிரஸ் நீங்களே சொன்னீங்க இப்போ கூட்டத்துக்கெல்லாம் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் போகிறாங்க, அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கைதானா கூட 100 பேர்கிட்ட தான் கைதாகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மீதான அதிருப்தியாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை வந்து இங்கே இருக்க தலைமை மீதான அதிருப்தியாக நீங்கள் பார்க்குறீங்களா? தலைமை தான், காங்கிரஸ் கேடர்ஸ் தான் இருக்காங்க, கேடர்ஸ் மட்டும் குறை சொல்ல முடியாது. எப்படி அதை வழி நடத்தணும்ல? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகிருக்காரு, இப்போ தென் சென்னை மாவட்டம் என்கிட்ட 5 சட்டமன்றம் இருக்குது, நான் குறைஞ்சது ஒரு சட்டமன்றத்தில் வந்து என்கிட்ட 10 சர்க்கிள் இருக்கும், 5 அசம்பிளி தொகுதி 10 நிர்வாகம் போட்டிருப்பேன். குறைஞ்சது நான் வந்து ஒரு 100 பேர் அரெஸ்ட் ஆகுன்னு சொன்னால் தான் 50 பேர் அரெஸ்ட் ஆவாங்க, அப்போ குறைஞ்சது ஒரு 500 பேர் அரெஸ்ட் ஆவாங்க. யார்? என்னோடய மாவட்டத்தில். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம எங்கே ஃபோன் பண்ணி இப்போ என்கிட்ட சொன்னால் நான் வந்து கீழே கொண்டு போகணுண்ணா, இப்போ லீடரு அரெஸ்ட் ஆகிறாரு, நீ உங்கள் லீடரு கூட யார் யாருன்னா இப்போ எங்கள் மா அரெஸ்ட் ஆகும், ஹெட் ஆஃபீஸில் இவ்வளோ பேர் இருக்கும், அந்தந்த மாவட்டத்தில் 234 அசம்பிளி தமிழ்நாட்டில், குறைஞ்சது வந்து ஒரு 100 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கணும்ல ஒரு அசம்பிளியில் காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ்க்கு வந்து இன்னும் மக்கள் மீது தமிழகத்தில் ரொம்ப மக்கள் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ஜனங்க வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம அது எப்படி அதை காமிக்கணும்ல, நம்மளோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்து, நம்மளோட எல்லாமே சோல்ஜர்ஸ்லாம் டயர்ட் சோல்ஜர் ஆகிட்டாங்க காங்கிரஸில். இப்போ அலகிரி மாறாலும் ரிட்டையர் ஆகிடுவாங்க போலுக்குது. பிஜேபி வந்து அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு 10-15. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஆல் இண்டியா பட்னால அவங்க திருப்பி வந்து மேக்ஸிமம் எல்லா மாவட்டத்துலேயும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்து ஒரு இது பண்ணி என்னென்ன தேவையோ ஒரு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் பட்னா அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. எல்லாருக்கும் ஒரு துணை அமைப்புகள் நிறைய பேருக்கு பதிவு கொடுத்து அங்கங்கே மெம்பர்ஷிப் சேர்க்குறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. ஸோ அவங்களோட என்ன அவரோட அவங்க சித்தாந்தம் அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்துவோட ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண பார்க்குறாங்க அவங்க. இப்போ வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்டாலினே வந்து உதயநிதியை ட்வீட் பண்ண நிலைமை ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து புலையார் சிலை வச்சுருக்கோம், எங்கள் அம்மா கொல்கட்டை சூட்டு கொடுக்குறாங்க. என்ன வரீங்க ஆயுத பூஜைக்கு நாங்கள் வந்து காருக்கெலாம் வந்து சந்தனம் போட்டு வைக்கிறோம். யார்? அது இப்போ இல்லை, நான் மேயராக இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் வண்டிக்கே அவங்க டிரைவர் எல்லாம் வண்டியில் பொட்டுலாம் வச்சு மேயராக இருக்கும் வண்டிக்கு வச்சு தீபார்த்தனை காமிச்சு வரவங்களுக்குலாம் பொறி கடலை கொடுப்பார். யார்? அவங்க டிரைவர். அப்போ விநாயகர் நான் பார்த்துருக்கேண்ணா. நான் அண்ணன் ஸ்டாலின் விட்டு கவுன்சிலாக இருக்கும்போது ஒருத்தர் மேயர் போகிற அவங்க வீட்டில் ஆயுத பூஜைக்கு அவங்க டிரைவர் வந்து 2345 அவர் கார் நம்பர், ஸ்டாலின் அம்பாசிடர் காரு, அவங்க டிரைவர் வந்து தீபார்த்தனை காமிக்கிறார். அவர் மேயர் காருக்கு கொண்டாடினாங்க அப்பயே. நான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்கு, 97 or 98 அந்த டைம். இப்போ சார், வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடம்பெற்றால் எவ்வளவு சீட்டுகள் சார் காங்கிரஸ் வாங்கும்? எனக்கு என்ன எனக்கு எச்ச தகவல் வந்து 15 சீட்ஸ் அசம்பிளி சீட்ஸ் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா, இல்லாட்டி 20 அசம்பிளி சீட்ஸ், இதுதான் அவங்களோட இதுன்னு வர. 15 சீட்டுகள் தான் காங்கிரஸ்க்கு கிடைக்கும், 15 ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா இல்லாட்டி 20 சீட்ஸ். இல்லை இவ்வளோ மக்கள் செல்வாக்கான ஒரு கட்சி நீங்கள் மக்கள் இன்னும் நம்புகிறாங்கன்னு காங்கிரஸ் அவங்களுக்கு 15 சீட்டுகள் தான் கொடுக்கும். அது லீடர்ஸ் வந்து அதை கொண்டு வரணும்ல, எப்படி ஷோ யர் ஸ்ட்ரென்த்தில். இப்போ நீங்கள் அரெஸ்ட் எவ்வளோ காமிப்பாங்கள, இப்போ நீங்கள் அரெஸ்ட் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸு எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்கள, ஸ்டாலின்லாம் வாட்ச் பண்ணுவார்ல, அழகிரி கூட எவ்வளோ அரெஸ்ட் ஆகிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு மாவட்ட செயலர் கூட்டு கேட்பார், ஸ்டாலின் கூட்டு கேட்பார், இன்றைக்கி வந்து ஒரு ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரியாக்ஷன் இருக்குது, பார்ட்டி கேடர்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது வேறு, பப்ளிக் ரியாக்ஷனை. பார்ட்டி ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது? எல்லார் கையிலும் கொடி கொடுத்து கொடி வச்சு நேரம் அரெஸ்ட் ஆகிருக்கணும், 25,000 பேர் கேட்டிருக்கணும், இப்போ டேலி கேட்டிருக்கணும் அவங்கள்ட்ட. சிட்டியில் வந்து ஏறத்தாலனா குறைஞ்சது வந்து ஒரு 3000 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கணும் சிட்டியில் இன்றைக்கி மினிமம். ஒருவேளை இந்த கொரோனா காலம்னால அவர்னால நீங்கள் சொல்ல மாதிரி அந்த கூட்டங்களை திரட்ட முடியலையா? கொரோனா இது சிஸ்டம் கம்மிங்க. இது நான் சொன்னது 100 பேர் ஒரு அசம்பிளிக்குன்னா ஒரு டிவிஷனுக்கு வந்து 10-20 பேர் எவ்வளோ, அதுதான் இது ரொம்ப மினிமம் நான் சொல்கிறது. ஒரு ஃபோனில் வர வைக்க வேண்டிய வேலை இது. இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்பில் ஸ்டாலின் அவரில் முதல்வர் வேட்பாளர் நிற்க வைக்கிறாங்க, அதிமுகவில் வந்து அது குறித்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, யார் முதல்வர் வேட்பாளர்னு கூடிய சீக்கிரம் அறிவிப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் பிஜேபியும் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க, இப்படி நிறைய முதல்வர் வேட்பாளர்கள் குறித்த பேச்சு அடிபட்டுருக்குது. வரப்போகிற எலெக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? அந்த கட்சி முதல்வர் கேண்டிடேட்டாக வைக்கிறாங்க, நிறைய பேர் கேண்டிடேட்டாக. என் நண்பர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், புதிய பார்வைன்னு ஒரு அட்வொகேட்டு சக்திவேல் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவங்க 3 கட்சி சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேட்பாளரும் ஒரு 10 தொகுதிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய முதலமைச்சர் கேண்டிடேட் வருவாங்க, அதில் அண்ணன் ஸ்டாலினும் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வந்திருக்காங்க. அந்த கூட்டணி கட்சியும் ஏற்றுக்கிறாங்க, அது அது வந்து அதில் ஒன்றும் இல்லை. அண்ணா திமுக விரைவில் செட்டில் ஆகிடும், அது அது வந்து அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி கூட ப்ராப்ளம், அது அவங்கள பர்சனலாக அதுவும் செட்டில் ஆகிடுச்சு, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் அடுத்தது
எத்தனை வராங்க லீட் பண்ணி, இந்த சீட் ஷேரில் என்னென்ன ப்ராப்ளம், எத்தனை கட்சி வெளியே வரும், அந்த என்னென்ன ஃப்ரெண்ட்லாம் வரும், ஜனவரிக்கு மேலே தான் அவங்க கிளியராக சொல்லி போகணும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வந்து நீங்கள் யார் வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக இவர் சரியான தலைமை, நீங்கள் யார் சார் சொல்லுங்க? இல்லை ஜனவரிக்கு மேலே தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகார மையம்ங்கிறது வந்து உதயநிதி அவர்கள் உள்ளே இறங்குறாங்க, அவருக்கான செல்வாக்கு அதிகரிச்சதாக சொல்லிட்டுருக்காங்க. இந்த சூழலில் அவங்க தலைமை எடுக்கிறப்போ காங்கிரஸுடனான கூட்டணியில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை காங்கிரஸுடைய கூட்டணிங்கிறது இந்த தலையீடுனால எந்த அளவுக்கு சார் இருக்கும்? எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்குது, காங்கிரஸ் கோஷ்டி இருக்குது, வெளியே தெரியும் காங்கிரஸ் கோஷ்டி, ஆனால் திமுகவில் ஒரு ரெண்டு கோஷ்டி மூணு கோஷ்டி மாட்டோம், திமுகவிலே மூணு நாளுக்கு வெளியே தெரியாது. ஆனால் வெளியே தெரிஞ்சுனா அங்கெல்லாம் வந்து அடிதடியாகவும் சிலதில் மர்டர் வரைக்கும் போவாங்களாம் கோஷ்டி சண்டை. எங்கே இப்போ வந்து திமுகவில் வந்து எல்லா மாதத்துலேயும் பேரலாக ரெண்டு கோஷ்டி இருக்குது, ரெண்டு கோஷ்டி மூணு கோஷ்டி. இப்போ வந்து ரெண்டு பவர் சென்டர் உருவாயிடுச்சாங்க கட்சியில், சிங்கிள் பவர் சென்டர் அண்ணன் ஸ்டாலின், இன்னொரு பவர் சென்டர் வந்து பேரலாக உதயநிதி. இப்போ மாவட்ட செயலாளருக்கு டாமினேஷனை மீறி, உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் வந்து மாவட்ட செயலாளர் அனிதா அவருக்கு பேரலாக ஜோயல் இருக்கார், அவருக்கு வந்து உதயநிதி பேக் பண்ணுறாரு. மத்திய சென்டரில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சிட்ரஸ்னு ஒரு ஜூனியரை வந்து மாவட்ட பாக்கி எல்லாருமே ஆன்டி ஆகிட்டாங்க எல்லா பகுதி செயலாளரும். திருச்சியில் நேரு ஈக்குவலாக மகேஷ் பொய்யாமொழி வந்துட்டார், மகேஷ் பொய்யாமொழிக்கு இவர் பேக் பண்ணுறார் உதயநிதி. அதுமாதிரி நாமக்கல் ராஜேஷ்னு ஒரு புது கேண்டிடேட் போட்டாச்சு வந்து. அது மாதிரி வந்து தென் சென்னையில் வந்து மாசுக்கு ஆன்டியாக ஒரு குரூப் உருவாகிட்டுருக்கு, அவங்க க்ளீனாக வந்து உதயநிதி பேக் பண்ணுறார். கேக்கனரில் தனசேகர் தெரியும் உங்களுக்கு, அவர் ஏற்று வந்து விக்ரம் ராஜா பையனை வந்து ஒரு கேண்டிடேட்டாக உருவாக்குறாங்க. ஸோ பேரலெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு எந்த குறைஞ்ச ஒரு 50 சீட்டு வந்து உதயநிதியாக கேண்டிடேட் போட்டுருவார் நினைக்கிறேன் அவங்க கட்சியில். நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க உதயநிதி அவருடைய வளர்ச்சியை? நீங்கள் ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்க காங்கிரஸில் வந்து நிறைய உதயநிதி வளர்ச்சி திமுகலாம் விரும்புகிறாங்கலாம், ஆனால் அதுதான் வந்து எதிர்கட்சியோட பெரிய ப்ளஸ், அது உதயநிதி வளர்ச்சி தான் அது. ஸோ எவ்வளோ எவ்வளோ உதயநிதி வளரோ அங்கங்கே அங்கே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் நிறைய. இப்போ தெரியும் எலெக்ஷன் அப்போ தான் தெரியும். இப்போ 100 ஏற்கனவே 90 மேலே வந்து திமுகவில் எம்எல்ஏ இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து ஒரு 25 பேர் தான் பாதி பேர் சீட்டு கிடைக்காது, அந்த பாதி பேருக்கு வந்து ஏற்று வேலை செய்வாங்க திமுகவை. ஸோ அந்த ப்ராப்ளம் நிறையா இருக்குது. சீட் ஷேரிங்கில் இப்போ காங்கிரஸுக்கு வந்து எதிர்பார்த்த சீட்டு கொடுக்க மாட்டாங்க, காங்கிரஸ் கேடர்ஸ்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. காங்கிரஸ்க்கு ஒவ்வொரு அசம்பிளியும் 3000 ஓட்டுலேருந்து ஒரு 40,000 ஓட்டு வரைக்கும் இருக்குது காங்கிரஸில், ஏரியா பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ஓட்டு எல்லாமே அடிப்படும். வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனாக ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக வந்துடுவார், ஆன்டி மோடி மதர்சார் காங்கிரஸும் இது இஸ்லாமியர்களும் கிறிஸ்டின்ஸும் மைனாரிட்டி ஒட்டு மொத்தமாக என்பிளாக்காக போட்டாங்க, அதுக்கு ஆன்டி மோடிக்குனால இதுக்கு போட்டாங்க, வெறும் டிஎம்கேக்கு மட்டும் போடல இது. ஸோ இந்த ஓட்டெல்லாம் அடி வாங்கும் அது. ஸோ இதனால் வந்து இப்போ நிறையா இந்த எலெக்ஷனில் வந்து 1000-2000, 3000 நிறையா சீட்ஸ் டிசைட் ஆகும். ஸோ டிஎம்கே வந்து அதாவது தான் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார் பொதுக்குழுவில் நம்ம போராடி தான் வெற்றியை பெறணும்னு சொன்னார். இது வந்து இன்னர் பார்ட்டி மீட்டிங்காக வைக்கல, பொதுக்குழு வந்து யூஸ்வலாக அது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேச வேண்டிய மீட்டிங், நிர்வாக குழு பேச வேண்டிய ஒரு கருத்தை வந்து ஓப்பனாக சொன்னார். அவர் கலைஞர்னா சொல்லுவார், நம்ம மக்கள் நம் பக்கம், தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்க மாட்டாங்க, அதிகார பலம் இது, ரெண்டு அதிகார பலத்தோடு போராட வேண்டும், நம்ம மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பண பலம் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வின் பண்ணும், பட் வெற்றின்னு சொல்ல இவர் வந்து போராடி தான் வின் பண்ணணும்னா இவர் தான் ஈஸியாக வின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அப்போ எதுக்கு போராடி களத்தில் வின் பண்ண வார்த்தையை சொல்கிறாங்க? ஸோ அதனால் வந்து அதிமுக அவங்க பிஜேபி அவங்க எல்லா விதமான இதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க அது. ஸோ இதெல்லாம் இருக்குது, தாண்டி ஜனவரிக்கு மேலே தான் தெரியும் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, வந்து என்ன நிறையா மாற்றங்கள் எப்படி வரணும் அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு நிறையா. இப்போலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம இப்போது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க, வேளாண் சட்ட மசோதா கொண்டு வராங்க, இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. முன்னாடி ஜிஎஸ்டி டிமானிசேஷன் நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதை எந்தளவுக்கு எதிர்க்கிறாங்க, இல்லை மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே இதாக இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு பிஜேபி இதை பற்றியே தெரியாது, அவங்களுக்கு யாருக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்றுன்றதுன்னு தெரியாது, இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், நம்ம ஹெட் மாஸ்டர் மாதிரி இவங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆகிட்டாங்க அவங்க. இப்போ நான் காங்கிரஸ்னால் சொல்கிறோம், நாங்கள் கொண்டாந்த ஜிஎஸ்டி வேறு, இந்த வாழைப்பழ ஜோக் மாதிரி இவங்க கொண்டாந்த ஜிஎஸ்டி வேறு, ஆனால் இது ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணது காங்கிரஸ் தான். இப்போ நீட் வந்து அப்போ அன்றைக்கி வந்து குலாம் நபி ஆசாத் போட்டு குழப்பினார் இருந்து, அதை வந்து மெடிக்கல் கவுன்சில் சொன்னதுனால அதை கொண்டாந்து இப்போ கோர்ட்டுக்கு சிலதெல்லாம் ஏற்றாங்க, கலைஞர்லாம் ஏற்றாங்க கொண்டாடக்கூடாதுன்னு, அது வந்து மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒன்று ஆரம்பித்தோம், அவங்க வந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க நிறையா விஷயம். இப்போ வந்து நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் இது கூட வந்து
சில மாநில ஏற்றுக்கிறாங்க, சில மாநிலத்தில் ரொம்ப நிறைய அதில் தப்பு நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் சில தான் கொண்டு வர ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிலதெல்லாம் காங்கிரஸ் நம்ம கொண்டதை இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நிறைய இஷ்யூஸ் நம்ம ஆரம்பித்தோம், இவங்க முடிச்சிட்டாங்க. ஆனால் சில இதில் காங்கிரஸ் வந்து மாற்றிப்பாங்க. நிறைய எதிர்ப்பு வந்துச்சுன்னா, ஏன்னா சிங்கிள் லீடர்ஷிப் கிடையாது காங்கிரஸில் டெல்லியில். அன்றைக்கி சோனியா காந்தி பொலிட்டிக்கலாக சில விஷயத்தை கேட்பாங்க, மன்மோகன் சிங் இருப்பார், தலைவர் சிதம்பரம், ஏகே ஆந்தனி, இப்போ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த குரூப் ஆஃப் ஜிஓஎம் சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையை இப்போ சோனியா காந்தியில் சொல்லுவாங்க, அவங்க பிஎம் கூட மாற்றிப்பாங்க நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா. ஆனால் இது மோடி வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார், இந்த யாரும் போய் சொல்கிறதில்லை அவர்கிட்ட. ஏங்க இது மாதிரி இஷ்யூ வந்திருக்கு, இப்போ வந்து தலைவர் சிதம்பரம்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தா பதில் கொடுத்துருவா, லைன்லேயே வந்துடுவார், இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் அவர் தொடர்பில் இருப்பார். இப்போ நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி நிறையா பேர் சொல்லணும் அவங்கள்ட்ட. இங்கே இது வந்து ஒரு ஃபெட்ரல் செட்டப், இது நிறையா ப்ராசஸ் காமிச்சிருக்கு, நிறையா பேர்கிட்ட கருத்தை உள் வாங்கிட்டு மாற்றிக்கணும், டிசிஷனை மாற்றிக்கணும் நம்ம. காங்கிரஸ் என்ன ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் கொண்டு வருவாங்க, ஆனால் சில முக்கியமான இதை மாற்றிப்பாங்க அவங்க. இந்த குரூப் ஆஃப் டிஸ்கஷனும் அதை வந்து இப்போ ஒத்துக்கணும், பாலிட்டிக்ஸில் ஒத்துக்கிட்டு மாற்றிக்கணும் அதை. ஸோ இது மாதிரி வந்து இருக்கணும். இவங்க இவங்க தான் திரும்ப இவங்க நிறையா உங்களுக்கு கம்பல்ஷனால் சிலதெல்லாம் எதுக்குறாங்க அவங்க. இவங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம, ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேர்தலில் தான் வந்து, ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒட்டி வராது, ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூஸை பொட்டி தான் எலெக்ஷன் வரும். ஸோ ஜனவரிக்கு மேலே வந்து சீட் ஷேரிங்கு நிறைய இஷ்யூஸ்லாம் வந்த பிறகு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது எதுவும். பாஜக அரசு வந்து இரண்டாவது முறையாக இப்போ தொடர்ச்சியாக ரெண்டாவது முறையாக ஜெயிக்கிறாங்க. மத்தியில் வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தினாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரும் காலங்களில் மூன்றாவது அணி வந்து வலுவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைமையாக வந்து அவர் பிரதமராக இருக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை ப்ரைம் மினிஸ்டராக வந்திருக்கலாம் ராகுல் காந்தியை பற்றி அது இல்லை. அவங்க என்ன நினச்சாங்களோ யார் மோடி, அவங்க நினச்சதே அவர் வந்து அண்ணன் ஸ்டாலின் செயல்படுத்திட்டார். அவங்க கொண்டு வந்த பிளானை வந்து போட்டு ப்ரைம் மினிஸ்டராக வர தடுத்தது அதை வந்து இது பண்ணிட்டார். என்னோட அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பிரதமர் அவருக்கு ஒரு தடையாக இருந்துட்டான்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம், அவர் வந்து ராயப்பேட்டை மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணுறார், என்னோட எங்களோட ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ராகுல் காந்தி தானே. அந்த மேடையில் வந்து சிபிஎம் சேர்ந்த சிஎம் இருக்கார், ஏங்க ராஜ் கம்யூனிஸ்ட் சிபிஐ சேர்ந்த ராஜா இருக்காங்க, சிதம்பரம் தலைவர் பின்னாடி உட்காந்துருக்கார். அது சொல்லும் போதே இப்படி பார்க்குறாரு, யார் ராஜா சிபிஎம் இல்லை, அப்போயே அந்த பேட்டி கொடுத்துறாரு ஸ்டேஜுக்கு கீழே, நாங்கள் எங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு. அவங்க நினைக்கிறாங்க உடனே மம்தா பானர்ஜி சந்தேகப்பட்டாங்க, ராகுல் காந்தி வர வச்சு வேணுன்ட்டு தான் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு. என்ன பிளான்னா, சிதம்பரம் தலைவரே சொன்னார் காங்கிரஸோட செயற்குழுவில், இப்போ நம்ம கேண்டிடேட் சொல்லக்கூடாது, 10 ஸ்டேட்டில் காங்கிரஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம டிசிஷன் எடுத்து நம்ம எலெக்ஷன் ரன் பண்ணலாம், 10 ஸ்டேட்டில் நம்ம ஆப்போசிஷன்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், மாயாவதி, நம்ம முலாயம் சிங் யாதவ் அவங்க குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க ஒரு 100-100 சீட்டு வருவாங்க, நம்ம ஒரு 170 சீட்டு வரும், ரெண்டு ஜாயிண்ட்டாக அன்றைக்கி சொல்லலாம், நம்ம டேலி சொல்லலான்னு சொன்னாங்க. இவர் அவசரப்பட்டு சொன்னதுனால மம்தா பானர்ஜிலாம் தனியாக போயிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அலையன்ஸ் வர வேண்டியது நம்ம, யூபியில் வந்து மாயாவதியும் இவங்க முலாயம் சிங் யாதவ் அவங்களும் அலையன்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க நம்ம கூட. ஸோ இதனால் வந்து பிஜேபி என்ன நினச்சாலும் அவங்க ஆப்போசிஷன் செக்குலர் பார்ட்டிஸில் ஆன்டி பிஜேபி குரூப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே அலையன்ஸ்லேருந்து எல்லாமே ஒதுங்கி போயிட்டாங்க, நம்ம தனியாக ஃபைட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. தமிழ்நாடு ஒண்டி வந்தால் போதாதுங்க டேலி, எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இப்போ பாருங்கள் ஆந்திரா ஜெகன் அவர் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போயிட்டார், தெலுங்கானா சவுத் தவுத்து பாக்கி நார்த்து ஃபுல்லாகவே இப்போ மத்திய பிரதேஷ் நம்ம கவர்மெண்ட் இருக்குது, ஆனால் அங்கே ஒரு சீட்டு கூட வின் பண்ணலாம், ராஜஸ்தான் வர முடில, மத்திய பிரதேஷில் 2 சீட்டு கேட்டாங்க மாயாவதி, கொடுத்துனா மத்திய பிரதேஷ் ஸ்வீப் பண்ணியிருப்போம், அது மாதிரி யூபி அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஓகே நம்ம ராகுல் காந்தி ஃபுல் ஸ்விங் வந்தோம், பட் ஆல் இண்டியா லெவலில் இதனால் பெரிய செட்பேக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அது எதிர்பார்த்தாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவரை தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் பரவாயில்ல, ராகுல் காந்தி அன்னை சோனியா காந்தி வச்சுட்டு சொன்னார் மீட்டிங்கில் ராயப்பேட்டில் கலைஞர் செலவு ஓப்பனிங், அப்போ அதனால் வந்து அது பெரிய செட்பேக்காக வந்துடுச்சு நம்மளுக்கு காங்கிரஸுக்கு. சிதம்பரம் தலைவர் சொன்னார் இப்போ சொல்லவானா கேண்டிடேட்டை அவசரப்பட்டு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, நீங்கள் ஆல் இண்டியா வரைக்கும் பார்க்கணும் நம்ம, ஏன்னா எல்லோரையும் பேசி வச்சுருந்தாங்க, மாயாவதி, மம்தா, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லா லீடர்ஸும் பேசி வச்சு தான் நம்ம வந்து ஒரு டேலி. இப்போ யூபிலாம் ஒன்றுலாம் போயிட்டோம்ல இதனால். இப்போ உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்பது தான் சரியாக இருக்குது, நீங்கள் தான் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, அவருடைய கட்சி ஆரம்பிக்கிற விஷயங்கள் சார்ந்து வர்ற முதல்வர் வேட்பாளர்கள் அந்த வரிசையில் ரஜினிகாந்த் அவர்கள் இருப்பாரா சார்? மார்ச் 12 சூப்பர் ஸ்டார் அண்ணன் வந்து நான் வந்து கட்சி தலைமை வேறு ஆட்சி தலைமை வேறுன்னு அண்ணன் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாருது. ஆனால் கோடிக்கணக்கான ரசிகர்களும் அவர் பொதுமக்களும் அவர் ஒரு முதலமைச்சராக வரணும், ஒரு ஆட்சி மேற்பெறலாம் விரும்புகிறாங்க வந்து.
ஸோ அண்ணன் சொன்னால் எனக்கு இந்த ஆசையில் முதலமைச்சர் ஆசை இல்லை அப்படின்னு. அது மாதிரி காங்கிரஸில் அண்ணன் சோனியா காந்தி கூட அவங்க பிஎம்மால் வேறு ஒரு ஆளை போட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி பதவி அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசை இல்லை. ஆனால் ஒரு கோடி தொண்டர்கள் அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் விரும்புகிறாங்க அவர்கிட்ட, அவரை பொதுமக்களும் விரும்புகிறாங்க. பட் March 22 அவர் கூட அதுக்குள்ளே கொரோனா வந்துடுச்சு. இப்போ இந்த கொரோனா காலத்தினால அப்போ அவர் தான் வந்து டிசைட் பண்ணோம். கொரோனாங்கனால வந்து நான் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டும் வரணும் மக்கள். அதுலேருந்து வந்த பிறகு தான் விரைவில் வந்து நான் அவர் தான் நல்ல ஒரு முடிவை அறிவிப்பார்னு நினைக்கிறேன். அவர் வரணும், நல்ல முடிவை ஒரு தொண்டர்கள் அவர்களை தொண்டர்களும் பொதுமக்கள் என்ன முடிவு எதிர்பார்க்குறாங்களோ அந்த முடிவு விரைவில் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு வலுவான தலைமையாக இருப்பார் நம்புறீங்களா சார்? ஆமாம், வந்தார்னா அவர் அவர் என்ன வந்துட்டார்னா அவர் தான் நம்பர் ஒன். அவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அதுதான். பட் அவர் தான் அண்ணன் தான் டிசைட் பண்ணி ஆகணும். இப்போ கொரோனா காசம் ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுமோ அரசியல் பண்ண விரும்பல அந்த நேரத்தில். அவர் ஜனங்கள் தான் உயிர் தான் முக்கியம், அவங்க ரீகெயின் பண்ணணும், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் அவர் இது பொறுத்து தான் சொல்ல முடியும். அவர் தான் விரைவில் நல்ல முடியும். அவர் அவர் என்ன சொல்லணும் எதிர்பார்க்குறாங்கல்ல, எதிர்பார்க்கல ஒரு தொண்டனில் நான் ஒரு ஆள், அவ்வளோதான். ரசிகர் தொண்டன் பொதுமக்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சுப முகூர்த்த பட்டுக்களின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.